பல்கலை மாணவர்களின் போராட்டத்தில் தடிகள் பொல்லுகளுடன் இறக்கப்பட்ட கூலிப்படை. கசிந்த தகவலால் கொழும்பில் கடும் பதற்றம். வெடித்தது சர்ச்சை. இலங்கையின் காற்றின் தரத்தில் ஏற்பட்ட ஆபத்தான மாற்றம். பேராபத்தில் தலைநகரம். டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி அதிகரித்தமைக்கு காரணம் இதுதான். வெளியானது உண்மை. பரபரப்பு சம்பவம். சேற்று பகுதியில் மீட்கப்பட்ட இளம்பெண்ணின் சடலம். டொலரின் பெறுமதி 300 ரூபாவாக வீழ்ச்சியடைந்தால் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட சாதகமான முடிவு. ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மை. மேலும் குறையும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். இலங்கை வந்த சீன பயணிகளுக்கு அமோக வரவேற்பு. பிரபல மருத்துவரின் மகன் தவறான முடிவெடுத்து மரணம். பவுனியாவில் நடந்த அடுத்த சோகம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள அதிசொகுசு பயணிகள் கப்பல். தென்னிலங்கையில் இடம்பெற்ற போராட்டத்தை அடக்குவதற்கு எவன்கார்ட் நிறுவனத்தின் துணை இராணுவ குழுக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற பாரிய சந்தேகத்தை தேசிய மக்கள் சக்தி எழுப்பியுள்ளது. எனவே அவர்கள் கோட்டாபய ராஜபக்சவால் பயன்படுத்தப்பட்ட கடல் பாதுகாப்பு துணை இராணுவ குழுவான எவன்கார்ட் துணை இராணுவ குழுவாக இருக்கலாம் என்று அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சந்தேகம் வெளியிட்டுள்ளார். உத்தியோகபூர்வ இராணுவம் ஆயுதங்கள் மற்றும் தடிகளை எடுத்துச் செல்லும் போது சரியான நீளம், வடிவம் மற்றும் நிறத்துடன் நிலையான தடிகளை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் இந்த போராட்டத்தில் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் தடிகள் என்பன அவ்வாறு காணப்படவில்லை என்றும் அவர் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். இருப்பினும் அரசாங்க எதிர்ப்பாளர்களை தடுக்க வருவோரால் நாட்டில் உள்ள இராணுவத்தினருக்கு அவமானம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எவன்கார்ட் நிறுவனமே இந்த வகையான துணை இராணுவ குழுக்களை வைத்திருந்தது என்றும் அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை போராட்டங்களை கட்டுப்படுத்த வந்த இராணுவ குழுக்களை உத்தியோகபூர்வ அரசாங்க உறுதிப்படுத்த முடியாது என ராணுவ பேச்சாளரும் தெரிவித்துள்ளதாக செய்தியும் வெளியாகியுள்ளது. கடந்த 7ஆம் தேதி கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் நடத்தியிருந்த போராட்டத்தை கலைப்பதற்கு வந்த இராணுவத்தினரின் கைகளில் இரும்பு மற்றும் மரத்தடிகள் இருந்ததா என்பதை கண்டறிய இலத்திரணிகள் தடையவியல் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவிகேர தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்று காலை 11 மணி நிலவரப்படி பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த நேரத்தில் கொழும்பில் காற்றின் தரக்குறியீட்டு மதிப்பு 152 பதிவாகியுள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தால் நிறுவப்பட்ட காற்றின் தர கண்காணிப்பு நிறுவனம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இவ்வாறாயினும் நுவரலியா, நீர்கொழும்பு, தம்புள்ளை, அம்பலாந்தோட்டை, ரத்தினபுரி மற்றும் கம்பகா மாவட்டங்களின் காற்றின் தரம் மிதமான மட்டத்தில் காணப்பட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. காற்றின் மாசு சுட்ட 100 அதிகமாக இருந்தால் சிறுவர், முதியோர் மற்றும் சுவாசக் கோளாறுடையோருக்கு ஆபத்தானது என்றும் அவ்வாறானவர்கள் முகக்கவசம் அணிவது பாதுகாப்பானது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களில் டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைந்து வருகின்றது. டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி அதிகரிப்புக்கு பல காரணங்கள் இருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் பேராசிரியர் பிரியங்க துனுரிங்க தெரிவித்துள்ளார். இதற்கு டொலர்களை வைத்திருந்த தரப்பினர் அந்த டொலர்களை சந்தையில் விடுவித்தமையே ரூபாவின் பெறுமதி அதிகரிக்க காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருட இறுதிக்குள் டொலரின் பெறுமதி மீண்டும் உயரலாம் என ஃபிட்ரேச்சிங் நிறுவனம் தெரிவித்துள்ள நிலையில் பேராசிரியர் பிரியங்க துனுசிங்க குறித்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கண்டியில் வயல் நிலத்தின் சேற்று பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் இளம் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கண்டி அலவத்துக்கோட பிரதேசத்தில் வயல் நிலத்தின் சேற்று பகுதியில் இன்று காலை பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர் 26 பெண் ஒருவர் என்று தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்க டொலர் ஒன்றின் விலை 300 ரூபாவாக வீழ்ச்சியடைந்தால் எதிர்காலத்தில் பானின் விலை மேலும் குறைக்கப்படும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயரத்ன கூறியுள்ளார். இதேவேளை சரியான இடையில்லாத பானின் கொள்வரவு செய்வதை தவிர்க்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பானின் எடை மற்றும் தரம் தொடர்பான குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்கனவே தயாராக விட்டதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.
டொலரின் தற்போதைய பெறுமதிக்கு இணங்க அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் விரைவில் குறைக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சில விடயங்களில் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் நாம் பெறும் சம்பளம் போதுமானதாக இல்லை என்பதை நாம் அறிவோம். எனினும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விரைவில் மீண்டும் குறைவடையும். அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் அளவில் மின் கட்டணமும் குறைவடையும் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்க கிரீஸ் அர்ஜென்டினா மற்றும் பாகிஸ்தான் நிலைக்கு செல்லவில்லை. தற்போது டொலரின் பெறுமதி குறைவடைகிறது, பணவீக்கம் குறைவடையும். அரசாங்கம் பொருளாதாரம் தொடர்பில் மேற்கொண்டு வரும் வேலை திட்டங்களே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் பின்னர் சீனாவின் ஷாங்காய் நகரில் இருந்து முதல் முறையாக சீன சுற்றுலா பயணிகள் குழுவொன்று இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் குறித்த சீன பயணிகளுக்கு விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு வந்த 181 சீன சுற்றுலா பயணிகளை கொண்ட இந்த குழு 7 நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சீன சுற்றுலா பயணிகள் நேற்று ஷாங்காய் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் MQ-231 விமானத்தினூடாக புறப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இதன்போது வெளிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய இலங்கைக்கு வருவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் பிரபல மருத்துவர் ஒருவரின் மகன் தவறான முடிவெடுத்து மரணமடைந்துள்ளார். குறித்த இளைஞன் நேற்றைய தினம் மாலை நஞ்சருந்திய நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் செந்தில்காந்தன் லட்சிகன் என்ற 26 வயதுடைய இளைஞன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2016 ஆண்டு உயர்தர விஞ்ஞான பிரிவில் திரியை எடுத்து மாவட்ட மட்டத்தில் முதல்நிலை பெற்று மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வவுனியாவில் தொடர்ச்சியாக தற்கொலை மரணங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதிசொகுசு பயணிகள் கப்பலான பிரின்சஸ் குரூஸ் கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. பிரின்சஸ் குரூஸ் அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமான 294 மீட்டர் நீளமுள்ள அதிசொகுசு பயணிகள் கப்பலாகும். இந்த கப்பல் 1894 சுற்றுலா பயணிகள் மற்றும் 906 பணியாளர்களுடன் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. 159 சுற்றுலா பயணிகள் கொழும்பு துறைமுகத்தில் இறங்கியுள்ளதோடு அவர்கள் கண்டி, பின்னவல, நீர்கொழும்பு மற்றும் எங்கிரி ஆகிய பகுதிகளுக்கு செல்ல உள்ளதாக இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த கப்பல் இன்று இரவு துபாய் துறைமுகத்துக்கு புறப்பட உள்ளதாக மேலதிக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. பல்கலை மாணவர்களின் போராட்டத்தில் தடிகள் பொல்லுகளுடன் இறக்கப்பட்ட கூலிப்படை கசிந்த தகவலால் கொழும்பில் கடும் பதற்றம், வெடித்தது சர்ச்சை. இலங்கையின் காற்றின் தரத்தில் ஏற்பட்ட ஆபத்தான மாற்றம், பேராபத்தில் தலைநகரம். டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி அதிகரித்தமைக்கு காரணம் இதுதான், வெளியானது உண்மை. பரபரப்பு சம்பவம், சேற்று பகுதியில் மீட்கப்பட்ட இளம்பெண்ணின் சடலம். டொலரின் பெறுமதி 300 ரூபாவாக வீழ்ச்சி அடைந்தால் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட சாதகமான முடிவு. ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மை, மேலும் குறையும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். இலங்கை வந்த சீன பயணிகளுக்கு அமோக வரவேற்பு. பிரபல மருத்துவரின் மகன் தவறான முடிவெடுத்து மரணம், பவுனியாவில் நடந்த அடுத்த சோகம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள அதிசொகுசு பயணிகள் கப்பல்.